ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது இந்திய கிரிக்கெட் நிறுவனமான பிசிசியோட தலைவராக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்க பொறுப்பேற்றில் இருந்தே பார்த்தீங்கன்னா பிசிசிஐ பல அதிரடியான முடிவுகளை வெளியிட்டு வராங்க. இதற்கு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்கள், கிரிக்கெட் விமர்சகர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆதரவை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. கங்குலி அவர்கள் இந்த பிசிசியோட தலைவராக பதவியேற்ற பிறகு அவங்க என்னென்ன முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கங்குலி அவர்கள் பதவியேற்ற உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்திய அணி ஒரு தொடருக்காக வீரர்கள் தேர்வு செய்யும் பட்டியல் வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா அதில் வந்து இந்திய அணியின் கேப்டனோட கருத்து மட்டும் தான் கேட்கப்படும். அதே போல் தேர்வுக்குழு தலைவர்களுக்கு கருத்தும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஆனால் பயிற்சியாளர்களோட கருத்து இதில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு கங்குலி அவர்கள் அறிவித்தாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு அணியில் உள்ள கேப்டனுக்கு மட்டுமே எந்தெந்த வீரர்களோடு சரியான கலவையோடு களமிறங்கினா அணி வெற்றி பெறும் அப்படின்னு அவங்களுக்கு மட்டுமே தெரியும். அதனால இதுல பயிற்சியாளர்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சௌரவ் கங்குலி அவர்கள் சொல்லிட்டாங்க. இது ஒரு முக்கியமான முடிவா பார்க்கப்பட்டுச்சு. அதே போல தற்போது அவர் பதவியேற்ற பிறகு பங்களாதேஷ் அணிக்கு எதிரான T20 மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கான அணி வெளியிடப்பட்டுச்சு. இதுல பாத்தீங்கன்னா T20 தொடர்ல எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை அதிகமான இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. கேப்டன் பதவி தற்போது ரோஹித் சர்மா அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓய்வின்றி விளையாடிய காரணத்தினால விராட் கோலி அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுச்சு. இந்திய அணியில் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்களாக விளங்கக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார் போன்ற வீரர்கள் இல்லாமல் தற்போது பங்களாதேஷ் அணியை இந்திய அணி எதிர்கொள்ள போறாங்க. இதில் தீபக் சகர், ராகுல் சகர், கலீல் அகமது போன்ற வீரர்கள் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல உள்ளூர் தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் சஞ்சு சாம்சன் அவர்களுக்கும் தற்போது இந்திய அணியில் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பிறகு இவர் அணியில் அணிஞ்சிருக்காரு. இதுபோல அதிகமான இளம் வீரர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து 2020 ஆஸ்திரேலியாவில் நடக்கும் 21 போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு இந்திய அணியை இளம் வீரர்கள் கொண்ட அணியை கட்டமைக்க கங்குலி அவர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. இதுவும் தற்போது ரசிகர்களிடையே பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுத்துருக்கு. அதே போல தற்போது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கு வரவேற்பு குறைந்து வருது. அதற்காக சௌரவ் கங்குலி அவர்கள் அதிரடியான முடிவெடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, மற்ற நாடுகளைப் போலவே இந்தியாவிலும் இனிமேல் டெஸ்ட் போட்டிகள் பகலிரவு போட்டிகளாக நடத்தப்படும் அப்படின்னு சௌரவ் கங்குலி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. கடந்த முறை ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி பகலிரவு டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்கு அனுமதிக்க மறுத்துட்டாங்க. ஆனால் அப்போதிலிருந்தே சௌரவ் கங்குலி அவர்கள் பகலிரவு டெஸ்ட் போட்டிக்கு ஆதரவு தெரிவித்து வந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி பேசியிருக்கும் சௌரவ் கங்குலி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஞ்சியில் நடந்த கடைசி டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக இந்திய அணி விளையாடும் போது மைதானத்தில் ரசிகர்கள் கூட்டமே இல்லை. தற்போது உள்ள ரசிகர்கள் பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்களுக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு டெஸ்ட் போட்டிகளை பார்க்க வருவதற்கு ஆர்வம் தெரிவிக்கல. அதன் காரணத்தினால இதற்கு பகலிரவு போட்டிகளாக மாற்றம் கொண்டு வந்தோம் அப்படின்னா இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சௌரவ் கங்குலி அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சௌரவ் கங்குலியோட இந்த 3 முடிவுகள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்திய பிசிசியோட தலைவராக யாரும் இருந்து எடுக்காத ஒரு முடிவு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கங்குலி அவர்களோட இந்த அதிரடியான முடிவுகள் தற்போது அனைவரிடமே பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.